பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஆரம்பித்து ஒரு வாரம் முடிந்துவிட்டது. வார நாட்கள் முழுவதிலும் போட்டியாளர்கள் முடிந்த அளவு கண்டென்ட் கொடுத்து நாளை கடத்தினார்கள். இதில் ரவீந்தர் செய்த பிராங்க் மட்டும் சர்ச்சையாக மாறியது. அதனை அடுத்து சிறு சிறு மனவருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில் வார இறுதிக்காக போட்டியாளர்கள் மட்டுமல்லாமல் ரசிகர்களும் காத்திருந்தனர். அதன்படி நேற்று விஜய் சேதுபதியின் ஆரம்பமே அசத்தலாக இருந்தது. வழவழ குழகுழனு இல்லாம முகத்திற்கு நேரா பட்டன் அவர் பேசியது அப்பாடா மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிடுச்சுன்ற ரீதியில இருந்துச்சுங்க. பார்வையாளர்களும் சலிக்காம கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தினாங்க. இது ஒரு பக்கம் இருக்க கமல் தொகுத்து வழங்கும் முறை, தற்பொழுது விஜய் சேதுபதி கையில எடுத்த யுக்தி ஆகியவற்றை ரசிகர்கள் கம்பேர் செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இருவருக்கும் இடையே ஆறு வித்தியாசங்களை வருசப்படுத்தலாம். முதலாவதாக கமல் யாருடைய மனதையும் நோகாமல் பேசுவார். ஆனால் விஜய் சேதுபதி மனதில் பட்டதை வெளிப்படையாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகிறார். இரண்டாவது, கமல் ஒருவர் தப்பு செய்தால் அதை அழுத்தமாக சுட்டிக்காட்ட மாட்டார். ஆனால் மக்கள் செல்வன் ஜாக்குலின் தர்ஷா இருவரிடமும் ஆட்டிடியூட் காட்டாதீர்கள் என நேரடியாக சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் அவர்களை நல்வழிப்படுத்தவும் முயற்சிக்கிறார். உண்மையில் இது பாராட்ட வேண்டிய ஒன்றுதான். மூன்றாவது, கமல் வரும்போது கைத்தட்டலுக்காக சில விஷயங்களை பேசுவது போல் இருக்கும். ஆனால் தற்போது விஜய் சேதுபதியின் பேச்சு கைத்தட்ட வைக்கிறது. நான்காவதாக, ஆண்டவர் போட்டியாளர்களை ரோட் செய்வது எல்லாம் அதை புதிரி போல் இருக்கும். அதிலும் முதல் வாரம் ஜாலியாகத்தான் கொண்டு செல்வார். ஆனால் தற்போது பேசுவதற்கே நேரமில்லை, நேரடியாக ரோஸ்ட் தான் என்ற ரீதியில் சனிக்கிழமை எபிசோட் இருந்தது. இது ஒரு விதத்தில் பார்வையாளர்களுக்கு மன நிறைவையும் கொடுத்துள்ளது. ஐந்தாவது, கமலை சுற்றி வளைத்த சில விஷயங்களை பேசுவாரு. ஆனால் தற்பொழுதைய தொகுப்பாளர் நேரடியாக பேசி இதுதான் என முதல் வாரத்திலேயே போட்டியாளர்களுக்கு புரிய வைத்து விட்டார். ஆறாவது, முந்தைய சீசன்களில் மக்களின் கருத்துக்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. ஆனால் தற்பொழுது மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு விஜய் சேதுபதி மேடையில் பேசியுள்ளார். இதுதான் அவருக்கு தற்பொழுது பாராட்டுகளை பெற்றுக் கொடுத்துள்ளது. மேலும் விஜய் டிவி முதல் முறையாக நல்ல வேலை பார்த்திருக்கிறார்கள் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இப்படியாக விஜய் சேதுபதியின் அவதாரம் அனைவரையும் ஈர்த்துள்ளது. அதே சமயம் எதற்காக இப்படி கரடு முரடாக பேச வேண்டும் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. உண்மையில் கமல் வயதிற்கு மரியாதை கொடுத்து போட்டியாளர்களை அடக்கி வாசித்தார்கள். ஆனால் விஜய் சேதுபதி யதார்த்தமான மனிதர். அப்பா அண்ணன் போன்ற முறைகளை சொல்லியும் போட்டியாளர்கள் அவரை அழைத்து வருகின்றனர். இப்படியே உரிமை எடுத்துக்கொண்டால் அது சரிப்பட்டு வராது என்றுதான் அவர் ரீல் மகளா சாட்சரா முதற்கொண்டு அனைவரையும் கலங்கடித்து விட்டார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.